வெல்கம் யூஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்து பைப்லைன் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காடி எடுத்துருக்கு பாருங்க மார்க் பண்ணி காடி எடுத்து அது ஏற்கனவே வீடியோ எடுக்கல காடி எடுத்து புறப்படு வீடியோ எடுத்தது இடத்துல வாஷ் பேஷன் வரும் மேலே வயரிங் கார்டு எடுத்துருக்கு அங்கே ஒரு லைட் வரும் மேலே கண்ணாடி வச்சு வாஷ் பேஷன் அதுக்காக லைட்டு போடுற மாதிரி எடுத்துருக்கு அதுக்கு ஃபிட்டிங்ஸு பைப் லைன் ஃபிட்டிங்ஸு இது யூபிஎஸ் ஃபிட்டிங்ஸு அப்புறம் சிபிஎஸ்சி ஃபிட்டிங்ஸு பேஸ்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கு இந்த இடத்துல டைவர்டர் வால்வு பிச் பண்ண போகிறோம் டைவர்டர் பார்த்திங்கன்னா ஜாக்கு வரல் வாங்கியிருக்கு ஜாக்வாரில் நிறையா மாடல் இருக்குது ரேட்டு பொறுத்துருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 3550 போட்டிருக்காங்க இது இதோட பிட்டிஸு பிளான்ஸு லெவர் வாங்கினீங்கன்னா அது சேர்த்து வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4700 4600க்குள்ளே வரும் டோட்டலாக ஸ்பவுட்டு தனியாக வரும் ஸ்பவுட்டு பார்த்தீங்கன்னா தனியாக அதுவும் தனியாக தான் வாங்கணும் அது தனியாக வாங்கிறது வாங்கணும் இது தனியாக இது மட்டும் தனியாக தான் கொடுப்பாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பாருங்க அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க அந்த கேட்லாகில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மென்ஷன் பண்ணிக்காங்க எது எப்படின்னு கேட்லாக் ஏதாவது இதுதான் கேட்லாக்கு கேட்லாகில் பார்த்தீங்கன்னா கூல் வாட்ரு ஹாட் வாட்ரு இங்கே கொடுக்க ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா சி கச்சின்னு கொடுத்தா சீனா கூல் வாட்ரு கச்சினா ஹாட் வாட்ரு ஷவரு ஸ்பவுட் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க சீன்னு போட்டிருக்கு தான் கூல் வாட்ரு இப்போ பார்க்குறீங்களா இதுதான் சி கூல் வாட்டருக்கு கொடுக்குற லைனு அடுத்தது பார்த்திங்கன்னா கச்சு கச்சுன்னா ஹாட் வாட்ரு எஸ்பிடின்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்பவுட்டு எஸ்பிடின்னு போட்டிருக்கு அது ஸ்பவுட்டு ஸ்பவுட் லைனு மேலே வந்து எஸ்கச்சார்னு போட்டிருக்குது ஷவர் லைனு இந்த மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் டைல்ஸ் போட்டு ஓட்டுறது அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதுவும் கரெக்டாக கொடுக்கணும் இந்த இடத்துல பிச் பண்ண போகிறோம் ஏற்கனவே இந்த வீடியோ ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேன் டைம் இல்லாதனால ஷார்ட் வீடியோ போட்டேன் இப்போ வந்து டைம் இருந்தாலும் ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து பிச் பண்ண போகிறோம் இந்த பிளாஸு ப்ராஸ் வந்து எம்டி இது வந்து முக்கால் கார ப்ராஸ் எம்டியே நான் பிச் பண்ணோம் நான் வந்து நூல் சுற்றி பேஸ்ட்டு போட்டேன் சிபிஎஸ் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறேன் இந்த இடத்துல டைவர்டர் அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகலை அதனால் கொஞ்சம் காடி எடுத்து டைவர்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் முடிஞ்சளவுக்கு அந்த அதுக்கேற்ற மாதிரி காடி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்க ரொம்ப ஆழமாகவும் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா டைல்ஸ்க்கு ஓட்டும் போது டைல்ஸ்க்குள்ளே போயிடும் அதுக்காக கரெக்டாக காடி எடுக்கணும் காடி எடுத்து உட்கார வச்சுக்கிங்க பைப்பு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பைப்பில் 3/4 இன்ச் பைப்பு இது அதுக்கு பேஸ்ட்டு சிபிஎஸ் பேஸ்ட்டு யூபிஎஸ் பைப்பில் 1 இன்ச் பைப் போட்டிருக்குது சிபிஎஸ்சியில் 3/4 இன்ச் 1 இன்ச்சுக்கு 3/4க்கு வித்தியாசம் இருக்குது ஹீட்டர் லைனுக்கு சிபிஎஸ்சி வேறு யூபிஎஸ்சி வேறு பிவிசி வேறு இதுக்கு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் டியூப்பில் கொடுத்துருக்காங்க டியூப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுக்குறோம் அதை வச்சு தடை விட்டுக்கணும் தடை விட்டு அந்த மாதிரி பைப் போட்டுக்கணும் இந்த பைப் லைன் பார்த்திங்கன்னா ஹீட்டர் லைனு இந்த லைனு இந்த லைனை கீழே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லைனு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி லைனா கூலிங் வாட்டர் லைனு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கான்னு ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வீடியோ போட ட்ரை பண்ணுவேன் போட்டு முடித்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேட்ச் அதனால் கொஞ்சம் லைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதான் போட்டு முடிச்சோன்னா அப்போ அது வாஷ் பேஷனுக்கு லைனு வால் மூடு பேஷனுக்கு லைன்லாம் விட்டுருக்கு ஸ்பவுட் லைனு இதெல்லாம் விட்டுருக்கு
ஏற்கனவே சொன்ன மாதிரி சவர் லைனுக்கு மேலே எஸ்கச்சாரம் போடுறது, சவர் லைனு கச்சிக்கு போடுறது, கீட்டு லைனு எஸ்பிடி போடுறது, ஸ்பவுட் லைனு சீன் போட்டிருக்கிறது, கூல் வாட்டர் லைனு. புதுசாக எடுத்த வீடியோ, அடுத்த நாள் வந்து அந்த வீடியோ எடுத்தேன் ஃபுல்லாக. அந்த சவர் ஹீட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சுருக்கேன், அடுத்து பாத்ரூமில் இந்தியன் டாய்லெட் வச்சுருக்க இடத்துல நான் இது இந்த இடத்துல சவர் அந்த ஹீட்டர் லைன் வைக்கிற மாதிரி. இது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற பாத்ரூமு, இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. சவரில் சவர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் குளிக்கிற இடம் இது. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் லைன் போகிற மாதிரி செட் பண்ணி விட்டுருக்குது. இது வாஷ் பேஷன் வைக்கிற இடம். இந்த நேரத்தில் வேஸ்ட் தண்ணி போகிறது, இது ட்ராப்பு, மல்டி ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வால் மவுண்ட் பேஷனை ஃபிட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து வால் மவுண்ட் பேஷன் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் வால் மவுண்ட் பேஷனை எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன், பாருங்கள். அடுத்த வீடியோவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த வீடியோவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் போட ட்ரை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் வால் மவுண்ட் பேஷன் எப்படி ஃபிட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.